வணக்க மக்களை, நீங்கள் பார்க்கறது கேட்கறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு நல்லாவே தெரியும். சண்டே சண்டே நல்ல வில்லாதி வில்லன் டே. இன்றைக்கி வில்லாதி வில்லன் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது யாருன்னா லோக்கி. ஸோ லோக்கி பற்றி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும் அவசியம் இல்லை. நிறைய லோக்கி ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. மார்வலில் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் அவர் தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கார். கடைசியில் நம்ம இன்ஃபினிட்டி வரல வச்சுன்ன குழப்பமாகிடுச்சு. எஸ் லோக்கியை வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்க. பட் ஸ்டில் ஹீ வில் பி பேக். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்கியோட ஒரு பிளான். ஸோ லோக்கியை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு, லோக்கியும் நம்ம டீசில் ஒரு ஜோக்கரும் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தாங்க. ஸோ லோக்கி வந்து காட், அவர் வந்து ஹியூமன். பட் அந்த கேரக்டரைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்மோஸ்ட் சேம். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜோக்கர் வந்து ஒரு வில்லது வில்லன் போட்டிருந்தேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஜோக்கரை பற்றி படிக்கும்போது மைண்ட் வந்து அந்த மாதிரி ஜோக்கரை பற்றி மாதிரியே மாறிடும். அந்தளவுக்கு அவரோட கேரக்டரைசேஷன் அந்த டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் லோக்கிக்கும். ஸோ லோக்கியை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக உங்கள் மைண்டும் அதே மாதிரி லைட்டாக லோக்கி மாதிரியே அந்த மாதிரிடும். லைட்டாக அந்த மாதிரி சிரிச்சுட்டு தானே படிப்பீங்க. ஸோ எஸ், ஒரு லவ்லியான ஒரு சூப்பர் வில்லன் தான் நம்ம லோக்கி. ஸோ லோக்கி அந்தளவுக்கு கெட்டதாக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவரோட ஆரிஜினை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆரிஜின் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட். இந்த மாதிரி ஃப்ராஸ்ட் ஜெயிண்டோட மொத்த ரேஸ் அழிக்கும் போது கிடைச்ச ஒரு குழந்தைய நம்ம ஓடின். அவர் ஒரு தத்து பிள்ளை எடுத்து வளர்கிறாரு. ஸோ வளரும் போது அந்த பையன் லோக்கியாகவே வளர்கிறான். பட் நம்ம ஓடினுக்கு வந்து தோர் மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாசத்தை வந்து எப்படியாவது நம்ம லோக்கி வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லி அப்போதுலேருந்து ஒரு காட் ஆஃப் மிஸ்டிஃப் அந்த ஒரு திறமையாக அவன்கிட்ட வருது. இது அவன் என்கிட்ட கற்றுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா அவன் அம்மாக்கிட்ட இருந்தான். ஸோ அவங்க அம்மாவும் வந்து இந்த மாதிரி நிறைய மேஜிக்லாம் அவன் சொல்லி கொடுத்து அந்த பையனை இன்னும் நல்ல ஒரு கெட்டிக்கார குறும்புக்கார பையனை மாற்றிட்டாங்க. ஸோ அவன் வளர வளர இந்த மாதிரி தோர் மேலே அவனுக்கு லைக் இப்படி ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பும் ஒரு பாசமும் இருக்குது அவன்கிட்ட. ஸோ தோர் சாவறது அவனால் பார்க்க முடியாது, தோர் நல்லா இருக்கிறதையும் அவனால் பார்க்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் மேட்மேன் ஜோக்கர் அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இதனால் அவன் வந்து தோரை அழிக்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணுறான், தோரை காப்பாற்றுறதுக்காக பல விஷயங்களை பண்ணுறான், ஈவலாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணுறதுனால நீங்கள் லோக்கி வந்து இதுதான் ஒரு கேரக்டர்னு சொல்லி உங்களால் நினைக்க முடியாது. ஒரு அவர் ஒரு வில்லன், வில்லனாக பார்த்தீங்கன்னா அவர் வில்லன், ஹீரோ கூட அவர் இருப்பார், ஆன்டி ஹீரோவாக கூட இருப்பார் அவர். ஸோ லோக்கியோட கேரக்டர் அவர் எடுக்கிற முடிவுகளை வந்து உங்களால் நினைக்க முடியாது. ஸோ அதனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் லோக்கி. ஸோ அவர் செஞ்சதுலேயே மிகப்பெரிய விஷயங்களை பார்க்கும்போது சின்னதாக அவர் செஞ்சதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அவர் வந்து தோர் மேலே தானே அந்த வெறுப்புகள்லாம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தோரை ஃப்ராகாக மாற்றிடுவார். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சின்னதாக இருக்கும்போதே நடந்திருக்கும். ஸோ தோரை ஃப்ராகாக மாற்றின அப்புறம் அந்த தோரோட ஃப்ராக் வந்து இந்த மாதிரி மியால்னு சின்ன மியால்னு கிரியேட் பண்ணி அது வந்து ஃப்ராகாக மாறிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தோர் வந்து ஃப்ராகாக மாறாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வந்து பெட்டை வந்துசாக மாற்றி இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் வந்து அந்த மாதிரி ஒரு பெட்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு அடித்தளம் போடுறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கி வந்துட்டு இந்த மாதிரி தோர் ஒரு கெட்ட விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம அஸ்கார்ட்லேருந்தே பேனிஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் தோர் ஒன் பார்த்துருந்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது மொத்தம் அந்த ஜோஃபன்ஹைமே வந்து நம்ம தோர் தான் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தோரை நம்ப வச்சிருவாரு நம்ம லோக்கி. இதனால் ஓடின் வந்து நீ வர்த்தி கிடையாதுன்னு சொல்லி இங்கே வந்து பேனிஷ் பண்ணிவிடாரு. ஸோ அது வந்து அவர் வந்து செய்யலை, பட் இருந்தாலும் நம்ம வைக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த மேனிப்புலேஷன் எது நடக்கலையோ அதை நடக்கிற மாதிரி காமிக்கிறது தான் நம்ம லோக்கியோட வேலையே. அந்த மாதிரி செஞ்சு பேன் பண்ண விட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் என்னென்னு பண்ணனா நம்ம லோக்கியில் தான் அவெஞ்சர்ஸே கிரியேட் ஆகப்பட்டது. ஸோ மூவி பார்த்தவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் காமிக் புக்லேயும் பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் கிரியேட் ஆனதுக்கு ஒரு காரணமே நம்ம லோக்கி தான். ஸோ லோக்கி வந்து இந்த மாதிரி தோருக்கும் ஹல்க்கும் வச்சுன்னா சண்டை மூட்டி விடுற மாதிரி பார்ப்பாரு. பட் அந்த சண்டை வந்து ஒரு சேடஸ் மொமெண்ட்டாக மாறி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி லோக்கி அழிக்கணும் அப்படின்னு வருவாங்க. ஸோ அப்போ வந்து கூடவே நம்ம ஆன் மேன், வாஸ்ப், கிரீன் கோலியாத் இவங்க மூணு பேர் சேர்ந்து வரதை பார்த்து அவங்க ஒரு குரூப்பாகவே ஃபார்ம் ஆகிட்டாங்க தி அவெஞ்சர்ஸ்னு. அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதே தான் மூவிலையும். ஸோ மூவியில் நம்ம லோக்கி வந்து இந்த மாதிரி நியூயார்க் அழிக்க வரும்போது அவர் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கொலை பண்ணுவார். அதுக்கப்புறம் யாரையும் கொண்ட மாதிரி காமிக்கலாம். அதாவது நம்ம ஃபில் கால்சனை வந்து அந்த செப்டர் வச்சு குத்து கொண்டு விடுவார். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம லோக்கியை பழி வாங்குவாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு மூல காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கி தான். இதை நீங்கள் நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம், கெட்ட விஷயமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம லோக்கியோட ஸ்டைலு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லோக்கியோட மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட மைண்டை வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணுறது, மற்றவங்களோட மைண்டை வந்து அப்படியே குழப்பி விடுறது தான். அவர் இதை வந்து ஒரு தடவில் பல தடவை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து அப்சார்பிங் மேன். அப்சார்பிங் மேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் வந்து அப்சார்ப் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த் அப்படியே மாறுவார். நம்ம அப்சார்பிங் மேனுக்கு அவரோட சக்தியை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கி தான். அதே மாதிரி இந்த ரெக்கெட் க்ரூன்னு ஒன்று இருக்குது, அந்த க்ரூவுக்கும் வந்து சக்தி, அதாவது அந்த க்ரூவை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி தான். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார், அவர் வந்து அவர் கீழே இருக்க வில்லனை யூஸ் பண்ணி எல்லா வேலைகளையும் செஞ்சுடுவார்.
ஸோ இந்த அப்சர்விங் மேன் செஞ்ச வேலைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம லோக்கி தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய வித்தைகள் அவர் வந்து இந்த மாதிரி அந்த வில்லன்களை வச்சே பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூஷனர் அதே மாதிரி என்சான்ட்ரஸ், என்சான்ட்ரஸ் ஒன்று மிகப்பெரிய கேரக்டர் நம்ம டிசி அண்ட் மார்வல் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணுறாங்க. சூசைட் ஸ்குவாட்ல வந்துருப்பாங்க நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி மார்வல் என்சான்ட்ரஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ என்சான்ட்ரஸை வந்து இதே மாதிரி தோரை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சு அதுக்கப்புறம் மேனிபுலேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வித்தைகளையும் வந்து அவர் ஈஸியாக கையால் பண்ணுவார். அதாவது ஒரு மனுஷனோட மூளையை குழப்புறதுல அவர் வந்து கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு வில்லன் கேங்கே, அதாவது வில்லனுக்கு ஒரு தனி அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வில்லனுக்குள்ளேயே அவெஞ்சர்ஸா யார் அது அதெல்லாம் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னட்டோ மிகப்பெரிய ஒரு ஆள், டாக்டர் டூம், ரெட் ஸ்கெல், மேண்டரின், த விசார்ட், அதே மாதிரி கிங் பின், ஆறு பேரும் சேர்த்து ஒரு ஃபார்ம் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி அந்த எல்லாரையும் வந்துட்டு லைக் ஏமாற்றி தான் வர வச்சார். பட் எல்லாருக்கும் ஒரே நோக்கமாக உருவாக்கினார், அதாவது இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி எல்லாரோட மைண்டையும் ஈஸியாக மாற்றிட்டாரு. ஸோ மாற்றிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இப்போ லோக்கிக்காக வேலை செய்கிறாங்க. பட் அது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி வேலை செஞ்சும் போது தான் அவெஞ்சர்ஸ் ஈஸியாக வந்து எல்லோரும் வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பலில் வந்து எல்லோரும் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அப்புறம் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி அங்கே தான் லோக்கி அங்கே தப்பிச்சு போயிடுவார். ஆறு பேரையும் வந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்ததே மறந்துட்டு மறக்கலை, சும்மாவே அவரை விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டார். ஸோ லோகிக்கு வந்து தான் நினச்சது நடக்கணும், அது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல. அந்த ஆறு பேருக்கும் அப்போ தான் புரிஞ்சுதான் இந்த மாதிரி லோக்கி வந்து நம்மளை வச்சு செஞ்சுருக்கான் அந்த மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லோக்கி வந்து கெட்டிக்கான. இதுதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்று நடந்திருக்கேன், அதாவது டிஃபெண்டர்ஸ்னு ஒரு கேங் இருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதே மாதிரி ஹல்க்கு, நேமோரில் இருப்பாங்க அந்த டிஃபெண்டர்ஸ் ஆஃப் இயர்த் அந்த மாதிரி. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ்னு ஒரு கேங் இருக்குது நல்லாவே தெரியும், அயன் மேன் இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா அவங்களாம் இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸ் கேங்கில் தான் தான். பட் தனித்தனியாக பிரிஞ்சு காப்பாற்றிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஐ, அந்த ஐ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டொர்மா முக்கிட்ட இருக்கும், அதாவது ரெக்கர்ட் டொர்மர் முக்கிட்ட. ஸோ அந்த டொர்மா முக்கிட்ட அந்த ஐ இருக்குது, அந்த ஐ வந்து எடுக்கணும்னா அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் டிஃபெண்டர்ஸ் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு நம்ம டொர்மாவே அதை நம்ம வச்சுட்டாருனா பார்த்துக்குவாங்க. நம்ம லோக்கி வந்து டொர்மாவே வந்து இந்த மாதிரி ஏமாற்றி அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் டிஃபெண்டர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஐ தரேன் அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றிடுவார். கடைசியில் அந்த டொர்மா முக்கிட்ட அந்த ஐ ஆட்டையை போட்டு போயிடுவார். ஸோ அப்போ தான் தெரியும் நம்ம எல்லாரையும் வந்து இவன் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இருக்கார, நான் உங்களுக்கு சீரியஸாக அதை வந்துட்டு ஃப்யூச்சர் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அவர் வந்து யோசிப்பார், அதுதான் நம்ம லோக்கி. ஸோ டொர்மாமும் வந்துட்டு ஒரு டாக் டேமேஜ் வந்து கிங்கு, அந்த கிங்கை ஏமாற்றி அவர்கிட்ட நான் ஐயை பிடுங்குன்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸை ஏமாற்றி அவெஞ்சர்ஸ் கூட டிஃபெண்டர்ஸை போராட வச்சு நடுவில் இருக்க போராட்டத்தில் ஐயா ஆட்டையை போட்டு போனார் பார்த்திங்களா, அங்கே தான் நிற்கிறாரு நம்ம லோக்கி. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம லோக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நடக்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் வந்து அந்த இன்ஃபினிட் வாரில் அந்த டெசரக்டை கொடுத்ததே நம்ம லோக்கி வந்து ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா தோல் செத்தா அவனுக்கு வந்து சந்தோஷம் இல்லை, தோல்வியும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் அதை கொடுத்தா அவனுக்கு ஏதாவது நடக்கும், ஏன்னா நம்ம அவர் வந்துட்டு ஒரு வேறு ஒரு டைமென்ஷன்லாம் தான் அந்த டெசரக்டை மறைச்சி வச்சுருக்காரு. நம்ம டாக்டர் சினிமாதியே நம்ம டைம் ஸ்டோன் வேறு டைமென்ஷன்லாம் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க, அதனால தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் அவர் குடும்பம் சொல்வார், சூரியன் வந்து நம்ம திருப்பி ஒளி வீசம் நம்ம நிலைமை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஏதோ பார்த்துட்டாரு, நம்ம டாக்டர் சேர்ந்து தான் வந்து நல்லா பார்த்துருக்கோன்னு நினச்சோம். பட் கண்டிப்பாக லோக்கியும் ஏதோ பார்த்துருக்காரு, அதனால தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஸோ லோக்கியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் அவரை எவ்வளோ எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மாறிட்டே இருப்பீங்க. பிகாஸ் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் சிரிச்சுட்டு தான் இருப்பார், நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ அவரை நீங்கள் கட்டி போட்டு அடித்தாலும் சரி, கழுத்தில் வெட்டினாலும் சரி, நீங்கள் வந்து அவருக்கு என்ன ஒரு விஷயம் கொடுங்க, அவர் சிரிச்சிட்டே சும்மா அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அவர் தோத்தாலும் சொல்லி ஜெயித்தாலும் சொல்லி மீசிய முருக சொல்லி போயிட்டே இருப்பார். அதுதான் நம்ம லோக்கி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் நான் நினைக்கிறேன். இவர் வில்லாதி வில்லன் டைட்டிலுக்கு சூட்டபுளான ஆளா இல்லையா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணும், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச லோக்கியோட லைஃப் ஹிஸ்ட்ரி அவரோட காமிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணிங்க சூப்பராக இருக்கும். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.